தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் ஊடக படைப்பாளர் உலகம் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இலக்கியம் என்பது வரலாற்றின் பக்கங்களை சுமந்து நிற்கும் ஒரு முக்கியமான ஆவணம், சாட்சியம். ஈழமண்ணில் லட்சோப லட்சம் மக்கள் கொன்றளிக்கப்பட்ட இன அழிப்பை இனவழிப்பென்று சர்வதேச சமுதாயம் இன்றளவிலும் அங்கீகரிக்காத போது 12 ஆண்டுகள் கடந்தும் அது குறித்து தமிழில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் குறித்து விவாதிக்கப்பட வேண்டிய வெளி இன்னமும் உள்ளபடியே அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. தமிழ் இலக்கியத்துக்கு, போர் இலக்கியத்துக்கு 2000 ஆண்டுகால மரபு இருக்கிறது. ஆனால் சமகால இலக்கியத்தில் போர் இலக்கியத்திற்கான வெளி என்பது மிகவும் குறைவே. அந்த வகையில் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் ஈழத்தின் வரலாற்றை தெரிந்து கொள்ள மிக முக்கிய எழுத்தாளராக அடையாளம் காணப்படுபவர் எழுத்தாளர் திரு குணா கவியழகன் அவர்கள். அப்பால் ஒரு நிலம், கற்ப நிலம், போருழல் காதை, நஞ்சுண்ட காடு, விடமேறிய கனவு போன்ற தனது படைப்புகள் வழியே போர் இலக்கியங்களில் தவிர்க்கவே முடியாதவராக தனது 5 நாவல்களுடைய சாட்சியமாகிறார் திரு குணா கவியழகன் அவர்கள். திரு குணா கவியழகன் அவர்களின் படைப்புகள் ஒரு நிலமிழந்த சமூகத்தின் ஆவணமாகின்றன என்றால் அது மிக இல்லை. 2009 ஆண்டுக்கு பின் வன்னியிலிருந்து புலம்பெயர்ந்து லண்டனில் வசித்து வரும் திரு குணா கவியழகன் அவர்கள் 500க்கும் மேற்பட்ட அரசியல் கட்டுரைகள், இராணுவ கட்டுரைகள், மேலும் சிறுகதைகள் போன்றவற்றை படைத்துள்ளார். பத்திரிகை ஆசிரியர் மற்றும் ஊடக இயக்குநராகவும் இருந்துள்ள திரு குணா கவியழகன் அண்மை காலமாக வலையொலி வழியாக அரசியல் அறிவியக்கம் என்று மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஊட்டவும் முனைந்து வருகிறார். அப்பால் ஒரு நிலம் நாவலுக்காக கிபி அரவிந்தன் நினைவு பரிசு, நஞ்சுண்ட காடு நாவலுக்காக கனடா இயல் இலக்கிய தோட்டம் விருது போன்ற பல விருதுகளை எழுத்தாளர் திரு குணா கவியழகன் அவர்கள் போர் நிலம் பேசிய சமூக நெருக்கடிகளும் பெருமானங்களும் என்ற தலைப்பில் அமெரிக்க தமிழ் ஊடக நேயர்களிடையே படைப்பாளர் உலகம் நிகழ்ச்சியில் உரையாற்ற வருகிறார். வணக்கம் குணா. வணக்கம். வருக. நன்றி. இன்றைய பொழுது உங்கள் அனைவரோடும் ஒரு கலந்துரையாடலில் செய்வதில் உண்மையில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த தலைப்பு ஒரு முக்கியமாக பேசப்பட வேண்டிய தலைப்பாகத்தான் நினைக்கிறேன். அதாவது இந்த போர் நிலம் பேசிய சமூக நெருக்கடிகள் என்ன, அதனுடைய பெருமானம் என்ன, அது பேசியிருக்குதா இல்லையா, எவ்வளவு தூரம் பேசப்பட்டிருக்கு அல்லது எவ்வளவு தூரம் பேசப்பட வேண்டி இருக்கு போன்ற விடயங்கள் உண்மையிலேயே தமிழ் பரப்பில் பேசப்பட வேண்டிய கட்டாயமான பொருள். போர் இலக்கியம் என்றது தமிழுக்கு ஒரு கொடையாக இருக்கு. எல்லா நாடுகள்லையும் அல்லது எல்லா மொழிகளிலுமே போர் இலக்கியம் பிறந்து விடாது. அந்த அந்த நாடுகள்ல போர் செய்யப்படாவிட்டால் அந்த இடங்களில் போர் பெற்றிய சமூக நெருக்கடிகளும் போர் தருகின்ற சமூக பெருமானங்களும் தெரியாது, அந்த போர் பெற்றிய சொல்லாடங்களும் இருக்காது. எனவே நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு அரசில்லாத போதும் ஒரு போர் இலக்கியம் ஒன்று உருவாகி இருக்கிறது தமிழுக்கான ஒரு கொடையாகத்தான் நாங்கள் மொழி என்ற அளவில் பார்க்கும்போது அந்த போர் இலக்கியம் என்றது ஒரு கொடையாகத்தான் பார்க்க முடியும். அந்த வகையில் இந்த தலைப்பு உண்மையிலேயே ஒரு ஆர்வமூட்டுகின்ற தலைப்பு. அந்த விடயம் குறித்து பேசலாம். இந்த இது பற்றி நான் சொல்ல இருந்த ஒரு விஷயம் முக்கியமானது. அதாவது ஒருத்தன் தன்னுடைய படைப்புக்கு தன்னுடைய வாழ்வை சாட்சியமாக நிறுத்த முடியாது. தன்னுடைய வாழ்க்கைக்கு தன்னுடைய படைப்பை சாட்சியமாக நிறுத்த முடியும். அதாவது ஒருத்தன் எழுதுகின்ற விஷயத்தை வச்சு அவனுடைய அறநிலப்பாடாக வேண்டிய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற அவசியம் எதுவும் கிடையாது. ஆனால் அவ்வாறு சாட்சியமாக கற்பிதம் செய்யப்படுவது ஒரு தவறு. ஆனால் அவருடைய வாழ்க்கையை தன்னுடைய எழுத்துக்கு சாட்சியமாக நிறுத்த முடியும். என்னுடைய படைப்பை பொறுத்த வரைக்கும், என்னுடைய அல்லது இலக்கியத்தில் என்னுடைய இயங்கு நிலையை பொறுத்த வரைக்கும், நான் என்னுடைய வாழ்வுக்கு சாட்சியமாகத்தான் இந்த இலக்கியங்களை நான் படைச்சிருக்கிறேன். அந்த வாழ்வுக்கும் நான் எழுதுகின்ற இலக்கியத்துக்குமான குறைந்தபட்ச நேர்மையை வந்து நான் கடைப்பிடிக்க முயற்சியிருக்கிறேன். அந்த ரெண்டுக்குமான இடைவெளியை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு குறைத்து அந்த பிணவில் கூட நான் இயங்க முயற்சி செய்துதான் முயற்சி என்னுடைய பயன்தான் என்னுடைய இந்த 5 நாவல்கள் மற்றும் சிறுகதைகள். அப்ப இந்த அடிப்படையில தான் என்னுடைய இந்த இலக்கிய செயற்பாடுகள் இருந்து வந்திருக்கு. அப்ப இதுல நாங்கள் இப்ப நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த
சமூக பெருமானம் என்னென்ன, சமூகத்துடைய நெருக்கடிகள் என்ன. ஒரு போர் ஒரு நிலத்துல நடக்குமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சமூகத்தினுடைய நெருக்கடிகள் உருவாகும், தவிர்க்க இயலாம். அந்த போர் என்றது அந்த சமூகத்தையே தூக்கி புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம். எனவே அந்த சமூகத்தினுடைய ஏற்கனவே இருந்த பல விடயங்களை வந்து அது புரட்டி போடும், அந்த வாழ்க்கையை புரட்டி போடும். அது ஒரு வகையில நாங்கள் ஐந்து திணையை பற்றி பேசுகின்ற போது இது ஒரு ஆறாம் திணை போல இருக்கு. அதாவது போர் நிலத்தினுடைய மக்களுடைய வாழ்வு இந்த ஐந்து நிலத்தினுடைய வாழ்வை விட வேறுபட்டதாக அந்த வாழ்வை வந்து மாற்றிவிடும். அந்த வாழ்க்கை என்ன என்றதுதான் போர் இலக்கியத்தினுடைய சாராம்சம். போர் இலக்கியத்தினுடைய அந்த அதனுடைய பெருமானமை வந்து அதுதான். அப்ப அப்படி பார்க்கும்போது நாங்கள் இந்த போர் நிலத்து வாழ்க்கையை வந்து ஈழத்து இலக்கியங்கள் படைச்சு வருது. அப்ப இதுல சமூக நெருக்கடிகளும் பெருமானங்களும் என்று பார்க்கும்போது எப்படி ஒரு நெருக்கடிகள், ஒரு போர் நடக்கிற நிலத்தில எப்படி ஒரு நெருக்கடிகள், சமூக நெருக்கடி, தனி மனித வாழ்க்கையினுடைய நெருக்கடிகள் எப்படி இருக்குமோ அது போலவே அந்த சமூக பெருமானங்களையும் கொண்டிருக்கும். குறிப்பாக போரன்றதை விடவும் ஒரு மக்கள் போராட்டமாக அது இருக்கின்றோம். இது ஒரு விடுதலை போராட்டம் என்ற வகையில ஒரு ஏறத்தாழ 70 வருடமாக தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் உரிமைக்காக போராடி வருகிறோம். இதுல ஒரு கடந்த 30 வருடமாக ஆயுத போராட்டம் நடந்து வருது. அப்ப ஒரு அரசியல் விடுதலை போராட்டத்துல ஒரு 30 வருடம் ஆயுத போரும் நடந்திருக்கு. அப்ப ஒட்டுமொத்தமாக நாங்கள் போராட்ட காலம் என்று பார்க்கும்போது ஒரு 70 வருடமாக ஈழத்தினுடைய வாழ்க்கை வந்து இந்த போராட்டத்திலிருந்து ஒரு தவிர்க்க முடியாது, விலத்த முடியாத ஒரு பங்கை வந்து செலுத்தியிருக்கு. அப்ப இந்த தனி மனித வாழ்வை வந்து இந்த போராட்டம் பாதிக்காமல் விடாது. அவருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை போக்கு எல்லாமே சமூகத்து மட்டும் இல்லை தனி மனித வாழ்க்கையும் கூட அது பாதித்திருக்கு. அப்ப இந்த போர்ன்ற அந்த சூழலுக்கு, போராட்டம் என்ற சூழலுக்கு மனிதர்கள் வந்து எப்படி துலங்குகிறார்கள், அவர்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, அவருடைய ஆட்டிடியூட் வந்து எப்படி மாறுது, மாறுதா இல்லையா, அது பற்றிய விடயங்களை பேசும்போது அது ஒரு மகத்தான ஒரு மனித நாடகத்தை வந்து படைச்சிருக்கு. அப்ப ஏற்கனவே ஒரு இப்ப வேறு நிலங்கள்ல இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்தும் சமூகத்தினுடைய எத்திக்ஸ்கள் சார்ந்தும் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை விடவும் ஒரு போர் நிலத்துல உருவாகக்கூடிய மனித வாழ்க்கையினுடைய நெருக்கடி, அந்த மனிதனுடைய வாழ்க்கை பாடுகள், அவன் துலங்குகின்ற விதம் ஒரு நூதனமான ஒரு விசித்திரமான ஒரு மனித நாடகத்தை படைக்கும். அந்த மனித நாடகத்தை யார் ஒருவன் துல்லியமாக பார்த்து அதை படைக்க முயல்கிறானோ அவர்கள் மிக மகத்தான ஒரு கலைப்படைப்பை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த நிலம் கொண்டிருக்கு. அப்போ ஒரு கலையாக மாறுகின்ற இடம் வந்து அந்த மனித நாடகத்தை எப்படி வெளியில கொண்டு வர்றதுன்ற போது அது ஒரு மகத்தான ஒரு கலை வடிவமாக ஆக்கப்படுது. அதே நேரத்துல அந்த போர் நிலம், அந்த போருக்குண்டான அரசியல், அந்த அரசியல் தாக்கம் செலுத்துகின்ற மனித வாழ்க்கை பற்றி எழுதும்போது படைக்கின்ற போது அது வந்து ஒரு அரசியல் தன்மை அடைகின்ற போது அது ஒரு அறிவு செயல்பாடாக மாறிவிடுகிறார். எனவே ஒரு இலக்கியம் வந்து இந்த வகையில பார்க்கல ஒரு அறிவு செயல்பாடாகவும், மனித நாடகத்தை படைக்கின்ற போது அது ஒரு மகத்தான கலை வடிவமாகவும் மாறிவிடும். இப்ப இந்த ரெண்டுமே கொண்டிருக்க வேண்டியது வந்து ஒரு கடப்பாடு என்று, அல்லது அந்த ரெண்டுலேயுமே இயங்க வேண்டியது ஒரு கடப்பாடு என்றுதான் என்னுடைய புரிதல்ல நான் இந்த இலக்கியங்களை படைச்சுவார். அப்ப இந்த பெருமானங்கள் ஈழத்து இலக்கியங்கள்ல சமூக நெருக்கடிகள் பற்றி பேசியிருக்கு. நாங்கள் இலக்கியத்தினுடைய இலக்கிய விமர்சனம் பற்றிய அடிப்படைகளை பார்த்தோம் என்றால், தொல்காப்பியம் பேசுகின்ற அடிப்படையை பார்த்தோம் என்றால், முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று சொல்லுவாங்க. முதல் பொருள் என்றதுல காலமும் வெளியும் வந்து அடங்கும். அது காலமும் வெளியும் என்றது ஒரு மேற்கத்தைய சிந்தனை மயப்பட்ட ஒரு விமர்சன முறை. அதுபோல இந்த கருப்பொருள் என்றதுக்குள்ள பாத்திரங்களும் அந்த நிலவியல்களும் வந்து அந்த கருப்பொருளுக்கு வரும். ஆனால் உரிப்பொருள் என்றது இந்த மேற்கத்திய விமர்சன மரபில வந்து இல்லாதது. ஆனா அவர்கள் தீம் வயசாக அதை வச்சு கொள்ளுங்க, அது தீமாக பார்க்கின்ற போது அதனுடைய ஜேர்னரை பார்ப்பாங்க. ஆனால் எங்களுடைய உரிப்பொருள் என்றது தமிழுக்கே உரித்தான ஒரு விமர்சன மரபை கொண்டிருக்கு. அந்த உரிப்பொருள் தான் அவனுடைய பேசு பொருள் என்ன, அந்த படைப்பினுடைய பாடுபொருள் என்ன என்றதை குறிக்கிற அம்சமாக தொல்காப்பியம் வரையறுத்து. அப்ப ஈழத்து இலக்கியங்களை நாங்கள் பார்த்தால் இந்த கருப்பொருள் என்ற விஷயம், அதாவது காலம் வெளி என்றது, பாத்திரங்கள் அதனுடைய படைப்புகள் என்றது ஏறத்தாழ எல்லாத்திலையுமே சரியாக படைக்கப்பட்டிருக்கும். அது அதனுடைய போராட்ட தன்மை காரணமாக அதனுடைய அரசியல், அதனுடைய காலம், அந்த காலத்து மனிதர்கள் வந்து பொதுவாக எல்லாருமே வந்து 70 வருடத்தினுடைய இலக்கியங்களை பேசியிருக்கு. ஆனா இந்த உரிப்பொருள் சார்ந்து, அதாவது அவனுடைய பாடுபொருள் சார்ந்து மிக சிக்கலான, அது முன்கொண்டு வருவதற்குமான ஒரு அரசியலோட தான் அந்த உரிப்பொருள் வந்திருக்கு. அதாவது பாடுபொருள், அந்த பேசுபொருள்,
அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறியப்பட்ட ஈழத்து இலக்கியங்கள்ல ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருந்தது. ஏறத்தாழ இந்த ஆயுத போர்க்காலத்தினுடைய 30 வருடம் ஏறத்தாழ தமிழ்நாட்டுல ஈழத்து இலக்கியங்கள் பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு இடைவெளி இருந்தது. அதற்கு காரணம் இந்த ஈழத்து அரசியலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான அரசியல் ரீதியான இடைவெளி. அந்த இடைவெளிதான் அந்த ஈழத்து இலக்கியங்கள் அறிமுகமாகிறதுக்கான தடையாகவும் இருந்தது. அதே நேரத்துல சில இலக்கியங்கள் வந்து தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கும் அது கொண்டாடப்பட்டதுக்கும் அல்லது அது 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 பிரபலம் அடைந்ததுக்கும் கொண்டாடப்பட்டதுன்றதை விடவும் அது பிரபலம் அடைந்ததுக்கான காரணமும் வந்து இந்த அரசியல் காரணங்கள் தான். ஆனா போருக்கு பிறகு அந்த இடைவெளி வந்து அருகி போச்சு. அதாவது ஈழத்து இலக்கியங்கள் முழுமையாக அறியப்படக்கூடியதுக்கான வாய்ப்பு வழி தமிழ்நாட்டிலே இருக்குது. அது போலவே தமிழ்நாட்டு இலக்கியங்களும் ஈழத்தில் அறியப்படுவதற்கான வாய்ப்பு வழி வந்து போதிய அளவு இருக்கு. அப்ப இந்த இடப்பட்ட காலத்துல பேசப்பட்ட அந்த உரிப்பொருள் சார்ந்து அதாவது அந்த பாடுபொருள் சார்ந்து மிக குழப்பம் இருக்கு. தமிழ்நாட்டுல அதாவது அறியப்பட்ட வாசகர்கள் மத்தியில ஒரு குழப்பம் இருக்கு. அதற்கு காரணம் இந்த அரசியல் நான் சொல்லியிருக்கேன். அப்ப இதுக்கு அதுக்கான காரணத்தை நாங்கள் மேல பாப்பமாக இருந்தார் என்ன காரணம் இது கண்டு பாப்பமாக இருந்தால் இந்த பாடுபொருள் இந்த பேசு பொருளை பொறுத்த வரைக்கும் இந்த 30 ஆண்டு காலம் போர்ல இந்த போரை செய்த விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் ஆதரவுமான நிலப்பாடு ஒன்று இருந்தது. அப்ப அது இந்த போராட்டத்திற்கான ஆதரவாகவும் இந்த போராட்டத்தினுடைய எதிர்நிலை என்று சொல்லாவிட்டாலும் இந்த போர் செய்த விடுதலை புலிகள் மீதான எதிர்ப்பு நிலை என்றதாகவும் அது மாறிச்சு. அதற்கு காரணம் ஏறத்தாழ ஒரு 85 ஒரு 87 வரைக்கும் கொதிகாலம் ஒரு கொதிநிலமான இருந்த ஒரு ஈழ நிலம் இயக்கங்களினுடைய மோதல்களாக அந்த 2 வருடங்கள் வந்து நீடிச்சு. அதை இன்னும் கொஞ்சம் நீட்டினா நாங்கள் 90 வரைக்கும் கூட பார்க்கலாம். அப்ப அந்த ஈழத்தினுடைய புலம்பெயரானர்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்த ஆளர்கள் வந்து இந்த காரணங்களுக்கு அதாவது இந்த இயக்கம் மோதல்கள் அதனுடைய அரசியல் காரணமாக புலம்பெயர்ந்தது ஒரு பெரிய அளவில் நிகழ்ந்தது. அப்ப அது சார்ந்த படைப்புகளை முன்வைக்கும் போது அது தமிழ்நாட்டில் அறிமுகமாக கூடிய மாதிரி இருந்தது. காரணம் வந்து இந்த விடுதலை புலிகளுடைய தடை அந்த அந்த அரசியலை ஏற்காத தன்மை அதன் காரணமாக விடுதலை புலிகளுக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய அதை பற்றியே பேசக்கூடிய இலக்கியங்கள் தான் தமிழ்நாட்டில் அறிமுகமாக்க ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அப்படியான இலக்கியங்கள் தான் தமிழ்நாட்டில் வெளியிட்டகங்கள் அதாவது பதிப்பகங்கள் வந்து பதிவீச்சு வெளியிட்டன. அப்படியான இலக்கியங்களுக்கு தான் ஊடக வெளிச்சமும் வந்து கிடைத்தது. எனவே ஈழம் பற்றிய புரிதல் ஈழத்தினுடைய போர் நிலம் பற்றிய புரிதல் இந்த காலத்தில் அதாவது 2009 வரைக்கும் இந்த போர் முடிகிறது வரைக்குமான காலத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வாசகர்களை பொறுத்த வரைக்கும் அல்லது உலக சர்வதேசத்துல வாழ்ந்த ஏனைய வாசகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புலி எதிர்ப்பு மனோநிலையில எழுதப்பட்ட நாவல்கள் அல்லது படைப்புகள் தான் அவர்களுடைய கையில கிடைச்சது. அதை வச்சுக்கொண்டு தான் இந்த போரையும் போராட்டத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ள முயற்சித்தார்கள். ஆனால் 2009 பிறகு அந்த நிலைமை இல்லை. புரிஞ்சு கொள்றதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து அது சமூக நெருக்கடிகளை பேசினதுன்றதை மறக்க முடியாது. அது அது அதுல ஒரு உண்மை இருக்காது. அதாவது சமூகத்தினுடைய நெருக்கடிகளை பேச வழிகிட்டு அதாவது புலிகளை பற்றி பேசும்போது அந்த போரை பற்றி பேசும்போது அந்த போருக்கு எதிராக பேசும்போது அந்த அந்த விடுதலை புலிகள் செய்த போருக்கு எதிராக பேசுகின்ற போது அது இந்த போராட்டம் பற்றிய புரிதல்ல ஒரு சிறிய ஒரு முழுமையற்ற அல்லது குழப்பமான விடயத்தை பேசிச்சுது. ஆனா சம நேரத்துல அது சமூக நெருக்கடிகளை போர் ஏற்படுத்தின சமூக நெருக்கடிகளை பேசினதுன்றதை மறக்க முடியாது. அவ்வாறான எழுத்தாளர்கள் வந்து சமூக நெருக்கடிகள் அவர்களுடைய எழுத்துக்கள்ல இருக்கத்தான் செய்து அது ஒரு முக்கியமான விஷயம். அதை நாங்கள் மறக்கவும் முடியாது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் போர் ஏற்படுத்தின சமூக நெருக்கடிகள் என்றதை தவிர்த்து போட்டு போர் இலக்கியத்தை பேச முடியாது. எனவே அது அந்த சமூக நெருக்கடிகளை பேசிச்சு. ஆனால் இந்த போராட்டத்தினுடைய அல்ல போர் நிலம் படைத்த வாழ்க்கையினுடைய பெருமானங்கள் பற்றி பேச இயலே இல்லை. அந்த படைப்புகள் முன்வரையில்லை. அதற்கு காரணம் இந்த காழ்ப்பு மனநிலையில இருந்து படைக்கப்பட்ட அரசியல் நோக்கங்களுக்காக அரசியல் உள்நோக்கங்களுக்காக அரசியல் நோக்கம்ன்றதை விட அரசியல் உள்நோக்கத்துக்காக மோட்டிவுக்காக அதை படைக்கின்ற போது அது ஒரு குழப்பகரமான ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்திச்சது. காரணம் அது மறுபக்கம் இருக்கக்கூடிய ஒரு போர்ல இருக்கக்கூடிய பெருமானங்கள் பற்றி அது பேச தவறிட்டு அது உண்மையிலேயே ஒரு போராட்டம் வந்து சபை பண்ணணும் என்று அது வந்து தன்னை வச்சிருக்குதுன்னு சொன்னாள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சமூக பெருமானம் இருக்கவும் அல்லாவிட்டால்
நீங்க நினைச்சு பார்த்தா தெரியும், ஒரு 70 வருஷமாக 70 வருடம்ன்றது ஒரு சாதாரண காலம் இல்ல. 3 தலைமுறை 4 தலைமுறை காலம், ஒரு 3-4 தலைமுறை காலமாக ஒரு போராட்டம் நீடிக்குதுண்டால் அந்த போராட்டத்துக்கு ஒரு சமூக பெருமானம் இல்லாட்டிக்கு ஒருபோதுமே அது தொடரப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுதான் ஒரு வரலாற்று உண்மை. அந்த 70 வருஷமாக அந்த போராட்டத்தை நீடிக்கிறதுக்கான அடிப்படை காரணமே சமூகம் அதில் ஒரு பெருமானத்தை கண்டடைஞ்சது. அந்த சமூக பெருமானம் இல்லை என்றால் அந்த போராட்டம் நடக்காது, அந்த போர் நடந்திருக்க. அதில் ஒரு 30 வருடமாக இந்த ஆயுத போர் நடக்கிறதாக இருந்தால் அந்த போருக்கும் ஒரு பெருமானம் இருந்திருக்கும், அந்த போரிலேயும் ஒரு அடவு இருந்திருக்கும், சமூக அடவு இருந்திருக்கும், அல்லது தேவை இருந்திருக்கவான். அப்படி அந்த சமூகம் அந்த தேவையை உணர்ந்திருக்காவிட்டால், அதை அதனுடைய பெருமானத்தை அவர்கள் மதித்திருக்காவிட்டால் அந்த போரை வந்து நடத்த முடியாது. ஏனென்றால் சாதாரண போராட்டத்தை விட ஆயுத போர்ன்றது கண்ணீரையும் ரத்தத்தையும் மனித உயிர்களையும் வெளியாக கேட்கிறது. அப்ப அந்த கண்ணீரையும் சத்தத்தையும் உயிரையும் கலியாக கொடுத்து விலையாக கொடுத்துத்தான் அந்த போராட்டம், அந்த போர் வந்து ஆயுத போராட்டம் நீடிச்சு. அப்போ 30 வருடம்ன்றதால 2 தலைமுறை காலத்தால தொடரப்படுது என்றால் அந்த அதனுடைய சமூக பெருமானம் என்ன என்று அந்த இலக்கியம் அளந்திருக்க வேணும். அப்படி அளக்கப்படாட்டிக்கு அந்த இலக்கியம் வந்து முழுமையானது அல்ல. முழுமையானது என்றதை விடவும் அது உண்மையை பேச மறுத்த பிரதிகள் என்றுதான் நாங்கள் அதனை கொள்ள வேணும். அந்த முழுமைப்படுத்தப்படாத அந்த பிரதிகள் வந்து தவறான புரிதல்களை கொண்டு வந்தது. அது முழுமைப்படுத்தப்பட இல்லை என்றது மட்டும் இல்லை, அது ஒரு தவறான புரிதல்களை கொண்டு வந்தது. அப்ப இதை இன்னொரு பக்கம் விதமாக பாதிக்கலாம். எப்படி என்று சொன்னால், இப்ப போர் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக, முக்கியமாக போர் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக அதை அணுக முடியும். ஒன்று ஆன்மீக வயப்பட்டு அந்த இலக்கியத்தை அணுக முடியும், மற்றது அரசியல் அறவழி சார்ந்து அணுக முடியும். இந்த ரெண்டையும் நாங்க பிரிச்சு பார்த்தா, அந்த ரெண்டுக்குமான வேறுபாடு நாங்க பிரிச்சு பார்த்தா, போர்ன்றதே இழிவு, போர்ன்றது அழிவு, ஆனபடியால் அது இழிவு, அது மனிதனை கொல்லுதுன்றதுனால அது அந்த போருக்கு எதிராக பேசக்கூடியது. போரே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று அன்ப பேசக்கூடிய இலக்கியங்கள், அது அன்ப பேசக்கூடிய வழிமுறை என்பது ஒரு ஆன்மீக வழிபட்ட வழிமுறை. போரியை எதிர்த்து நிற்பதுன்றது ஒரு ஆன்மீக வழிபட்ட வழிமுறை. இந்த மாதிரியும் ஒரு இலக்கியத்தை அணுக முடியும். ஆனால் இதற்கு மறுபக்கமும் ஒன்று உண்டு, அது இன்னொரு வகையான, அது அந்த போர்ல இருக்கக்கூடிய அறநியாயம் பற்றி பேசுவது. அந்த அறநியாயம் பற்றி பேசுவது என்றால் அதனுடைய அரசியல் பற்றி பேசுவது. அந்த போருக்கு அந்த போராட்டத்துக்கான அரசியல் என்ன, அந்த அரசியல் எங்கிருந்து வந்தது, ஏன் அதை நிலைச்சி நிற்குது, ஏன் மக்கள் அந்த போராட்டத்தை பின்தொடரினோம், அந்த அரசியலை பின்தொடரினோம் என்ற அந்த அரசியல் காரணத்தை கண்டடைகிறதும், அந்த அரசியல் காரணத்தை அந்த மனித வாழ்க்கையில வச்சு சொல்ல விளைகிறதும் இன்னொரு பக்கம். அது இன்னொரு இலக்கியத்தினுடைய அணுகுமுறை, அது இன்னொரு வழிமுறை. அப்ப 2 வழிமுறைக்கு போரையை எதிர்த்து போரே வேண்டாம் என்று நிற்கிறது ஒரு ஆன்மீக வழிமுறை ஒன்று ஒன்று உண்டென்றால், 2வது வழிமுறை அந்த போராடும் மக்களுடைய நியாயத்தின் பக்கம் நிற்பது, அந்த நியாயத்தை நியாயத்திற்கான காரண காரியங்களையும் அந்த போர் எழுந்ததற்கான அதாவது மனித அழிவையும் கண்ணீரையும் தத்தத்தையும் உயிரையும் தலியாக கேட்கக்கூடிய அந்த போரை ஏன் மக்கள் பின்தொடர்ந்தார்கள், ஏன் அந்த மக்கள் அந்த போரை தொடர்ச்சியாக தலைமுறைகள் கடந்து அதனை தூக்கி ஏந்தி நின்றார்கள் என்ற காரணத்தை பேசுவது அறமொழிப்பட்டது. அதனுடைய அரசியல், அதனுடைய அரசியல் இருக்கக்கூடிய அறம் என்னென்றதையும் அதற்கான தேவை என்னென்றதையும் பேசுவது இன்னொரு வழிமுறை. இந்த 2 வழிமுறையில என்ன பொறுத்த வரைக்கும் நான் 2வது வழிமுறையைத்தான் தெரிவு செய்தேன். ஏனென்றால் ஒரு போரையே மறுக்கிறதுன்றது இல்லை விஷயம், போர் இழிவானதுன்றது எல்லா மனிதருக்குமே தெரியும். இது ஒரு பொதுப்பட தெரிந்த உண்மை. போரை யாரும் விரும்ப போறது இல்லை. மனிதர்களை கொல்றதும் மனிதர்கள் அழிந்து போறதையும் யாரும் விரும்ப போறது இல்லை. போர் பெரிய மானுட அழிவை தரும், அது மானுடத்தையே வீழ்த்தும், மானுட மகத்துவங்களை வீழ்த்தும்ன்றது தெரியும். ஆனால் அதை மீறி அந்த போர் தேவைப்படுது என்றால் அந்த மக்களுக்கு போரற்ற வாழ்வொன்று இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்க முடியாத ஒரு இடர்பாடு இருக்கு. அதுதான் அறநியாயம். அந்த அறநியாயத்தை பேசுவது ஒரு முக்கியம். என்றால் நாங்கள் போரை தவிர்க்கிறதை விட அந்த போருக்கான காரணம் என்ன, அந்த போர் எவ்வாறு அந்த மக்கள் ஏன் நினைக்கிறதுக்கான அடிப்படை எங்கிருந்து வந்தது, ஏன் போரை விலகி நடக்க முடியல அந்த மக்களால, அந்த போரை கைவிட முடியல, அந்த போராட்டத்தை கைவிட முடியல என்றது மிக முக்கியம். அப்ப அந்த அடிப்படையில பேசுறது தான் ஒரு தர்மம், அதுதான் ஒரு அறம் என்று நான் எடுத்துக்கொண்டேன். ஒரு அறிவு செயற்பாடாக நாங்கள் பார்க்கறதாக இருந்தால் நாங்கள்
ஆன்மீக வழிபட்டு அல்லது அந்த ஒரு போரியே மறுக்கிறது என்றது விடவும், போருக்குண்டான காரணங்களையும் அது படைத்த வாழ்க்கையையும் அதனுடைய வாழ்க்கையினுடைய இடர்பாடுகளையும் அதனுடைய பெருமானங்களையும் பேசுவதுதான் ஒரு இலக்கியத்தினுடைய அறிவு செயல்பாடாக இருக்கும். இலக்கியத்தினுடைய வெளிப்பாடு அழகியலாக இருந்தாலும் அதனுடைய செயல்பாடு அறிவு செயல்பாடாகத்தான் இருக்கும், இருக்க வேணும் என்றதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த போரினுடைய அந்த பெருமானங்கள் குறித்து நான் என்னுடைய இலக்கியங்கள்ல பேசியிருக்கிறேன், அதற்கான காரண காரியங்களை பற்றி பேசியிருக்கிறேன். அந்த போர் எப்படி மனித வாழ்க்கையினுடைய சமூகத்தினுடைய நெருக்கடிகள் உருவாக்கிச்சதோ, வாழ்க்கையில் ஏற்பட்ட மனித வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கடிகளை சிக்கல்களை பேசிச்சதோ, அது போல பெருமானங்கள் பேசப்படாத ஒரு நிலையில் அந்த பெருமானங்களை 2009 பேசுவதற்கு பலர் வந்தார்கள். அதற்கான வெளி தமிழ்நாட்டில் திறக்கப்பட்டது, சர்வதேச அளவிலும் திறக்கப்பட்டது. அந்த போராட்டத்தினுடைய ஒளியும் இருளுமாக பேசக்கூடிய ஒரு சூழல் வருகின்ற போது அது இப்போது அது முழுமையை நோக்கி, அதாவது ஒரு சரியான திசை வழியில் செல்கிறது என்றுதான் போகுது தான் நான் நினைக்கிறேன். அப்ப அந்த பெருமானங்கள் பார்க்கும்போது சமூக பிரதேச ரீதியான வேறுபாடுகள், பிற்போக்குத்தனங்கள், இவ்வாறான விடயங்களை வந்து அந்த போராட்டம் எங்கெல்லாம் ஒரு போராட்டம் உருவாகுதோ, அதாவது மக்கள் போராட்டம் உருவாகுதோ, அது அதுவரை காலமும் நிலைத்து வந்த சமூக நியமங்களில் இருக்கின்ற கேள்வி கேட்கப்படாத அந்த பிற்போக்குத்தனங்களை அது தகர்த்தெறிந்துதான் முன்னுக்கு போகும். அப்படி போனால் மட்டும்தான் அந்த மக்கள் அதை பின்தொடரும், இல்லாட்டிக்கு அது மக்கள் மொத்த மக்களுடைய போராட்டமாக அது போகா, அது தொடரப்படா. ரெண்டு தலைமுறையாக அந்த ஆயுத போராட்டமும் ஏறத்தாழ 70 அந்த அரசியல் போராட்டமும் தொடர்ந்தால் அந்த சமூக பெருமானங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மேலுயர்த்தி, அதே நேரத்துல இந்த சமூகத்திலே இருக்க கேள்வி கேட்கப்படாத இழிவுகளை அது பின்தள்ளி போர் உருவாக்கிய அல்லது இந்த போராட்டம் உருவாக்கிய சமூக கட்டுமானங்கள், புதிதாக படைத்த சமூக கட்டுமானங்கள், மனித வாழ்க்கையை முன்னள்ளக்கூடிய அந்த உள்ளீடுகளை உள்ளுக்க கொண்டிருக்காட்டுக்கு அது போயிருக்காங்க. அந்த பெருமானங்கள் என்னன்ற சாதிய ரீதியான அடிப்படையில் இருந்து, பிரதேச ரீதியான அடிப்படையில் இருந்து, மதவாத அடிப்படைகளில் இருந்து எல்லாம் இந்த பிற்போக்குத்தனங்களையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தகர்க்கக்கூடிய வெள்ளமையை அது பெற்றபடியாத்தான் அதை அது முன்னோக்கி போச்சு. அப்ப வெறுமனை எதிர்ப்பு மனநில மட்டுமில்லை, அதற்கு ஒரு சமூக பெருமானமும் இருந்தபடியாத்தான் சமூகத்தினுடைய எல்லா மனிதர்களும் அதுல பங்கெடுக்கக்கூடிய, அதாவது சமூகத்தினுடைய வேறுபாடுகளை கடந்து அதுல பங்கெடுக்கக்கூடிய சூழல் வந்தது. அதுல இருந்துதான் ஒரு புதிய பாய்ச்சல் வந்து ஈழத்துல இந்த தென்னாசிய பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய சில பிற்போக்குத்தனங்கள்ல இருந்து அந்த சமூகம் ஒரு கொஞ்சம் முன்னேறக்கூடிய அல்லது அந்த சமூகத்தில் ஒரு கொஞ்சம் முன்னேறக்கூடிய பெருமானங்கள் சிலது உருவாச்சு. அப்ப ரெண்டுமே நிகழ்ந்தது தான், ரெண்டுமே யதார்த்தம் தான். அந்த ரெண்டும் நிகழும், ஒரு போர்ல ரெண்டும் நிகழும், சமூக நெருக்கடிகளும் நிகழும், சமூக பெருமானங்களும் உருவாகும். அந்த இரண்டையும் இணைத்து பேசுகின்ற போதுதான் அது ஒரு முழுமையான அறிவு செயல்பாடாகவும், அதற்கிடையில் நடந்த அந்த மனித நாடகத்தை கொண்டு வருவதன் மூலம்தான் அது ஒரு கலை படைப்பாகவும் மாறும். அப்ப அவ்வாறான ஒரு ஒரு போக்கு உருவாகுவதற்கான அல்லது அதனுடைய அதற்கான அடிப்படை அம்சங்கள் 2009 பிறகு தோன்றியதனால்தான் இது இரண்டு பக்கம் சார்ந்தும் வருகின்றன. இருந்தாலும் பெருமானங்கள் குறித்த விடயங்கள் இன்னும் போதிய அளவு வெளிக்கொண்டு வரப்படவில்லை. அதற்கு காரணம் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எழுதக்கூடியதுதான், இலக்கியத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு இயங்க முடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் இந்த பெருமானங்களை கொண்டுவர முடியும். ஆனால் அந்த சமூக போராட்டம் உருவாக்கிய சமூக பெருமானங்களை பேசுவதில் தமிழகத்தில் இருக்க எழுத்தாளர்களுக்கு நெருக்கடி இருக்கு. அவற்றில் தமிழகத்துல இப்பவும் ஒரு கத்தி மேல இருக்கிறது போலதான் இருக்க வேண்டியிருக்கு. அப்ப அதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு அழுத்தத்தை, ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கிற சூழல் இருக்கு, அல்லது தாங்கள் தங்களை தாங்களே சுயதணிக்க செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்ட நிலைமை தமிழகத்தில இருக்கிற ஆக்களுக்கு இருக்கு. எனவே சமூக பெருமானங்கள் பற்றி, அதாவது நெருக்கடிகள் பற்றி வெளியில இருந்து பேசலாம், ஆனால் புலம்பெறாமல் இறுதி வரையும் இப்போது வரையும் போருக்கு பிறகும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் பேசக்கூடிய ஒரு ஜனநாயக வழி வரும்போதுதான் சமூக பெருமானத்தை முழுமையாக பேச முடியும். ஆனால் இங்குள்ள இடர்பாடு அவர்கள் நெருக்கடிகள் பற்றி பேசுவதற்கு, இந்த போர் உருவாக்கிய சமூக நெருக்கடிகள் பற்றி பேசுவதற்கு இருக்கின்ற வாய்ப்பு அளவிற்கு, பேசுவதற்கான சுதந்திரம் அளவிற்கு, அந்த போர் உருவாக்கிய அல்ல போராட்டம் உருவாக்கிய சமூக பெருமானங்கள் பற்றி பேச முடியவில்லை. அவ்வாறு பேசினால்
அவர்கள் அச்சுறுத்தப்படுவார்கள் அல்லது ஆபத்துக்குள்ளாக்குவார்கள் அல்லது தாங்களே தங்களை அச்சப்படுத்தி கொண்டு சுயதணிக்கை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துல அவர்கள் இருக்கும். இதுதான் ஈழ இலக்கியம் அல்லது இந்த போரினம் இன்றைக்கு எதிர்கொள்ளுகின்ற இலக்கியத்துல எதிர்கொள்ளுகின்ற ஒரு சவாலும் அல்லது ஒரு நெருக்கடி. அதனாலதான் அது முழுமையாக முழுமைப்படுத்தப்பட முடியாமல் இருக்கின்றதுக்கான அடிப்படை காரணம். இதைத்தான் பேசலாம். இனி இதை வச்சுக்கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை அடிப்படையை அமைச்சுக்கொண்டு மேற்கொண்டு பேசலாம் நினைக்கிறேன். நன்றி குணா, நன்றி. அதாவது போரோட சமூக நெருக்கடிகள் மட்டுமல்ல அதோட பெருமானங்கள் பற்றியும் இங்க பேச வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு செறிவான உரையை நீங்க கொடுத்திருக்கீங்க.